Hello everyone, welcome back to my channel Mom's Timepass with me, Monisha. In this video, it is a summer video. Summer start ஆயிருச்சு குட்டீஸ்க்கு எல்லாத்துக்குமே லீவ் விட்டுருப்பாங்க வீட்டில் இருக்கும்போது நம்ம கிட்ட ஸ்நாக்ஸ் கேட்டு ரொம்பவே தொல்லை பண்ணுவாங்க அப்படி இருக்கிற கிட்ஸ்க்கு வந்துட்டு ஈஸியாகவும் சூப்பரான டேஸ்டியாக க்ரன்ச்சியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்துட்டு செஞ்சு கொடுக்கலாம் ஸோ அதை நான் என்னோடய மெத்தடில் எப்படி நான் செய்கிறேன்னு நீங்கள் பாருங்கள் இதுக்கு நான் வந்துட்டு உருளைக்கிழங்கு வச்சு நான் பண்ண போகிறேன் பட் இதுக்கு நான் எந்த ஒரு வேக வைக்க போகிறதும் இல்லை இது வந்துட்டு நான் ஃப்ரீஸ் பண்ண போகிறதும் கிடையாது மேக்ஸிமம் நான் ஃப்ரீஸ் பண்ணுற ஃபுட்ஸ் வந்துட்டு என்னோடய கிட்ஸ்க்கு நான் கொடுக்கவே மாட்டேன் இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்லைஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஆல்ரெடி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோட அளவு வந்து நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஸ்லைஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் நீள நீளமாக ரொம்ப குட்டியாகவும் ஒல்லியாகவும் நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா அது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோட ஸ்டைலில் இருக்கவே இருக்காது ஸோ கொஞ்சம் தடிமனாக நம்ம கட் பண்ணும்போது வெந்து அது வந்து நல்லா பொறிஞ்சு வரும்போது நல்ல கேஎஃப்சி ஸ்டைலில் மொறு மொறுன்னு வரும் மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கு ஃப்ரீஸ் பண்ண ஃபுட்ஸ் வந்துட்டு அவாய்ட் பண்ணிடுங்க அது வந்துட்டு உடம்புக்கு ஹெல்த்தியும் கிடையாது பெரியவங்க நம்மளுமே வந்துட்டு ரொம்ப ஃப்ரீஸ் பண்ண ஃபுட்ஸ் வந்துட்டு ஃப்ரோசன் ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்றது அன்ஹெல்தி தான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு மட்டும்தான் நான் எடுத்துக்க போகிறேன் இந்த ரெசிபிக்கு அது கூட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்க போகிறேன் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இந்த ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்காக நம்ம செஞ்சு கொடுக்க முடியும் கிட்ஸ்க்கு அவங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும் ஸோ இதை நல்லா இதில் நல்லா பிரட்டி எடுத்துக்க போகிறேன் இதில் நீங்கள் ஆயிலோ இல்லை தண்ணியோ எதுவுமே சேர்க்க வேணாம் ஆல்ரெடி உருளைக்கிழங்கில் கொஞ்சம் தண்ணி வரும் அதுவே வந்துட்டு பைண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ நீங்கள் வெளியில் வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுக்குறத விட வீட்லேயே நம்ம வந்துட்டு நல்லா நீட்டாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறது அது வந்துட்டு ஹெல்த்தியான விஷயம் ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள் கைஸ் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி ரெடி பண்ணிக்க போகிறேன் எண்ணெய் ஊற்றி அதை சூடு பண்ணிக்க போகிறேன் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன் இதில் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுப்பு வந்து நமக்கு எப்பயுமே ஃப்ளேம் வந்து சிம்மில் தான் இருக்கணும் ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஸோ லோ ஃப்ளேமில் இருக்கும்போது இது நல்லா கிறிஸ்பியாக வரும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபுல்லாகவே ஃப்ரை ஆயிடுச்சு இதை நான் இப்போ திருப்பி திருப்பி போட்டு நல்லா இன்னும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன் அப்படி ஃப்ரை பண்ணும்போது இன்னும் நல்லா எனக்கு கிறிஸ்பியான பொட்டேட்டோஸ் கிடைக்கும் இதுக்கு எண்ணெயுமே வந்து ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் தேவைப்படும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே எனக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்கும் ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் முடிஞ்சிருச்சு இதோட எண்ணெயெலாம் போகிறதுக்கு நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன் இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு இதை வந்து உடச்சி காட்டுறேன் எவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ இது கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும் வீட்டில் டொமேட்டோ கெச்சப் இருந்துச்சு அப்படின்னா அதோட நீங்கள் இந்த பொட்டேட்டோ ஃப்ரையை வந்து சர்வ் பண்ணும்போது கிட்ஸ்க்கு ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் Thank you so much for watching. See you in my next video. Until signing off, this is Monisha.